ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வியாழனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு. என் செல்ல பிள்ளையான நீ யோசித்துக் கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் என் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும். முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சய மாற்றத்தை கொடுப்பேன். நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு இதோ பதில் கிடைக்கப் போகிறது. என் கரங்களை இறுக பற்றிக்கொள். மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய். இவையெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நடக்காது, நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் நம்பிக்கைதான் முக்கியம் என்றெல்லாமே. என்னுள் நம்பிக்கை வைத்தால் நல்லதே நடக்கும். பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ, உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய். என் மனம் பொறுக்கவில்லை என் செல்லமே. இன்னும் சில தினங்களில், அதாவது வரும் வியாழனில், நாளை வியாழனில் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பிறகுவார் என் செல்ல பிள்ளை, நீ மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடுவாய். வெற்றி நடை போடப் போகிறாய். சிக்கல்களிலிருந்து தப்பி விட்டாய். ஆம் செல்லமே, சிக்கல்களிலிருந்து நீ தப்பித்து விட்டாய். உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் உன் சாயப்பா. உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய். உன் மனதில் எத்தனை கூக்குரலிட்டு அழைத்தாலே ஓடோடி வருவேன். இதோ நீ தொட்டது துளங்கும் நேரம் இது. நன்மைகள் பல பல நடக்க உள்ளது. நல்ல நேரம் வந்துவிட்டது. அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய். இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள். திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். ஆம் செல்லமே, சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு. வாழ்வில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழகு. பிறகுவார் வெற்றி உனதே, நிம்மதி உனக்கு நிச்சயம். என் செல்ல பிள்ளை, நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் சூரியனை கண்ட பணி போல் இனி விலகப் போகிறது. உனக்கு உன் சாயப்பா பல அற்புதங்களை செய்யப் போகிறேன். அதிர்ஷ்டமான நேரம் இது. நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய். இவை அனைத்தும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி காட்டுவேன். நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும். உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களையும் அனைத்தையும் நிறைவேற்றி தரத்தான் உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது நல்லது. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று. நீ எதற்காக அமைதியாய் இருக்கிறாய் என்று எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது. என்னை மனதார நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் என் செல்லமே. இதோ உன் கவலையை போக்கி விடுவேன். உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன். கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதே. எதுவாக இருந்தாலும் கலங்காதே. எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது என்பதை புரிந்து கொள். இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. கொஞ்சம் சாமர்த்தியம், கொஞ்சம் நடிப்பு, கொஞ்சம் பொய், கொஞ்சம் உண்மை இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்?
தவறு செல்லமே தவறு. இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றி வரவே முடியாது. கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான், நல்லது மட்டுமே செய்யும், நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று அடிக்கடி புலம்புகிறாயா? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் நல்ல எண்ணங்களும் உன் நல்ல சிந்தனைகளும் நிச்சயமாக உன்னை நல்ல வாழ்க்கை பாதையில் வெற்றி அடைய செய்யும். அதில் ஒன்று முக்கியமானது என்ன தெரியுமா? நிதானம். நிதானம் ஒன்றே உன் நல்ல வழிக்கு உன்னை கொண்டு செல்லும். உப்பும் உறவும் ஒன்று, ஏனென்றால் அளவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கசந்துவிடும். சிலருக்கு மனம் வெள்ளை, சிலருக்கு மனமே இல்லை, சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது. உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். கடந்து செல், எல்லா நிலையும் மாறும், எல்லா காலங்களும் மாறும். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோ தான். எனவே ஓர் அளவுக்கு மேல் அதிகமாக யாரிடமும் பாசம் வைக்காதே. யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்காதே. உனது வாழ்வில் யாரும் கடைசி வரை உன் கூட வரப்போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு. ஏனென்றால் உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ கற்றுக்கொள். நீ என் பார்வையில், என் பாதுகாப்பில், என் அரவணைப்பில் இருக்கிறாய். ஆகவே எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே, கலங்காதே. நிச்சயமாக உன்னை உன் சாயப்பான் நல்ல வழிக்குத்தான் உன்னை கொண்டு வருவேன். இதோ உனக்காக ஒரு நல்ல செய்தி கூறத்தான் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துள்ளேன். இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. மங்கள நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு என் செல்லமே. அது மட்டுமல்ல, எல்லோரையும் விட மிகவும் முக்கியமான விஷயம் உன் நம்மளுடைய தன்னம்பிக்கை நமக்குள்ள இருக்குங்கிறத என்றுமே மறக்கக்கூடாது. அந்த கடவுள் உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை என்றைக்கும் மதிக்க வேண்டும். நான் நல்வழிப்படுத்துவேன், சரியான வழியை உனக்கு சொல்லியிருக்கேன். அதில் போய் மாறுவது உன் கையில்தான் இருக்கிறது. ஆகவே உன் சாயப்பா சொன்ன வழியில் பயணத்தை தொடங்கு. ஆம் செல்லமே, என் சாயி எனக்கு என் கூட இருக்கிறார், எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். உனக்கான தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். கடக்கும் தூரமும் காலமும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் நாம் பயணிக்கும் போது. ஆனால் அந்த இரண்டு நிலைகளையும் நாம் எதிர்கொண்ட மனப்பாங்குதான் வேறு வேறு. நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே. நடப்பதை மட்டும் நன்றாக கவனித்து பார்த்து கொள். உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு வழிகாட்ட. ஆம் செல்லமே, நாளை நல்ல வியாழக்கிழமையில் விடியலில் உனக்கான நல்ல செய்தியோடு நல்ல எண்ணங்களோடு அன்றைய தினம் உனக்காக விடியும் என் செல்லமே. நிம்மதியாக தூங்கு. உன் சாயப்பாவை நினைத்து, என் நாமத்தை நினைத்து ஒரு 11 முறை சொல்லிவிட்டு தூங்கு. ஓம் சாயி என்று பிறகுவார். உனக்கான நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆ, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.